வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களில் யாருக்காவது காலேஜ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து ஃப்ரீ சீட்ஸ் கிடைக்கணும், ப்ரோ ப்ரோ எனக்கு வந்து காலேஜ் கிடைக்குமா, எனக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது, ப்ரோ என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கீழே ஒரு கூகுள் ஃபார்முடைய லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த ஒரு லிங்கில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், எங்களுடைய செய்தி மக்கா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும், உங்களால் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒன் வேர்ட்ஸ், சரிங்களா? ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் மட்டுமே 15 மார்க்குக்கு வருது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க, சரிங்களா? ஏன்னா புக் இன்சைட்லேருந்து ஒரு சில கேள்விகள் வேணால், ஒன்று ரெண்டு வேணால் வருமே தவிர, மேக்ஸிமம் எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருந்தால் வரும். ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தரவாக முடிச்சுக்கோங்க, சரிங்களா? ஒன் மார்க்ஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒன் மார்க்ஸ் படித்து முடிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒன் மார்க்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுதி பாருங்கள், இது முதல் வழி, சரிங்களா? ஒன் மார்க்குக்கு ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் மார்க் வந்து தரவாக தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2 மார்க்ஸ்க்கு வாங்க. 2 மார்க்ஸ்க்கு கொஸ்டினில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸுமே படித்து எழுதி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் 5 மார்க்குக்கும், சரிங்களா? 5 மார்க்கு 10 மார்க்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும், சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவாக முடிச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது எது இருக்கோ அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிங்க, ஓகேவா? ரிப்பீட் கொஸ்டின்ஸ் இது, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக மார்க்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருந்தால் கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, சரிங்களா? அண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் யூடியூப்பில் சொல்லாதது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் தான் வந்திருப்பேன், சரிங்களா? என்னால் உடம்புக்கு முடியலை அப்படின்னு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. இனிமே வரக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தியரி பேப்பர்ஸ் தான். சோ அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன், நீங்க தான் படிச்சுக்க போறீங்க, ஓகேவா? ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமர்ஸ் நிறைய இருக்கும், இலக்கணம் நிறைய இருக்கும், ஓசிலே வாங்குற மார்க் நிறைய இருக்கும். பட் இனி வரக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும் தான் உங்களால் எழுத முடியும். சோ அதனால எல்லாருமே நல்லா படிச்சுக்க, ஓகேவா? சோ நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம், சோ அதனால இதை மட்டும் தெளிவா படிங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படித்தாவே போதுமானது, உங்களால் கண்டிப்பாக 50 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆன்சர் கீ வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பேன்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கும் பாருங்கள், அந்த கொஸ்டின்ஸை ரவுண்டு பண்ணி இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எழுதிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸை தரவாக படித்து முடிச்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரியே என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கெலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.